ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புரோட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு முட்டை கொத்து தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வந்து இதை வந்து அடுப்பில் போட்டு கிண்டும் போதே அப்படி ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ வந்து எப்படி பண்ணாலும் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி தோசைகளில் தான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் உள்ளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த உள்ளி பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, இந்த ரெண்டுமே போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வந்து நம்ம வந்து வதக்கினா போதும். இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி, அதையும் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணும். இந்த மாதிரி இந்த ஆப்பையை வச்சு நம்ம வந்து லைட்டாக வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மாதிரி வதங்கணும். இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து 1 கரண்டி அளவுக்கு சிக்கன் சால்னால் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட வந்து சிக்கன் சால்னால் இல்லாட்டி இதுக்கு பதிலாக வந்து சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து அடுப்புலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா சிக்கன் சால்னால் வந்து ஊற்றிக்கிடலாம். இப்போ இதை ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 முட்டை இதையும் போட்டுட்டு அது வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்து வதங்கி வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சிக்கனோட ஃப்ளேவர் இது எல்லாமே சேர்ந்து வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக வச்சே கிண்டி எடுத்துடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னாலே தெரியும் நல்லா வந்து வதங்கிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுடுங்க, கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டுடுங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் கருவேப்பிலை போடணும், அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, புரோட்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.